ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடுகளம் சேனல். 2022-23 ஆண்டிற்கான சாம்பியன்ஸ் லீக் ஆடும் அணிகளின் குரூப் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் நேற்று நடைபெற்ற விழாவில் அறிவிக்கப்பட்ட குரூப் ஸ்டேஜ் அணிகளில் எந்தெந்த அணிகள் எந்த குரூப்ல இருக்காங்க, குரூப் ஆஃப் டெத் என்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். குரூப் ஏ அயாக்ஸ், லிவர்பூல், நாப்போலி, ரேஞ்சர்ஸ். குரூப் பி போர்ட்டோ, அட்லெட்டிகோ மேட்ரிட், லெவர்க்யூசன், கிளப் ப்ரூகே. குரூப் சி பயர்ன் மியூனிக், பார்சிலோனா, இன்டர் மிலான், விக்டோரியா பிளெசன். குரூப் டி ஃபிராங்க்ஃபர்ட், டாட்டன்ஹாம், ஸ்போர்டிங், மசாயி. குரூப் இ ஏசி மிலான், செல்சி, சால்ஸ்பர்க், டினாமோ. குரூப் எஃப் ரியல் மேட்ரிட், லெய்ப்சிக், ஷக்தார், செல்டிக். குரூப் ஜி மான்செஸ்டர் சிட்டி, செவியா, டாட்மண்ட், கோப்பன்ஹேகன். குரூப் ஹெச் பிஎஸ்ஜி, யுவன்டஸ், பென்ஃபிகா, மக்காபி ஹைஃபா. இந்த 8 குரூப்லையுமே மற்ற குரூப்ஸை கம்பேர் பண்ணும்போது ரியல் மேட்ரிட் இருக்கும் குரூப் எஃப் தான் ரொம்பவே எளிதான குரூப். இருக்கிற குரூப்ஸ்லேயே டஃப்பான டீம்ஸோட குரூப் ஆஃப் டெத்தா இருக்கிறது பார்சிலோனா, பயர்ன் மியூனிக் மற்றும் இன்டர் மிலன் அடங்கிய குரூப் சி. நடக்கும் சம்மர் டிரான்ஸ்ஃபர் விண்டோல புது அணிகளில் இணைந்திருக்கும் சில நட்சத்திர வீரர்கள் குரூப் ஸ்டேஜ்லேயே தங்களது முந்தைய அணிக்கெதிராக ஆட வேண்டிய நிலையில் இருக்காங்க. பயர்ன் மியூனிக் அணியிலிருந்து வெளியேறி பார்சிலோனாவில் இணைந்திருக்கும் ராபர்ட் லிவண்டோஸ்கி தனது முந்தைய அணியான பயர்ன் மியூனிக் அணியை எதிர்த்தும், டாட்மண்ட் அணியிலிருந்து வெளியேறி மான்செஸ்டர் சிட்டியில் இணைந்திருக்கும் ஏர்லிங் ஹாலண்ட் தனது முந்தைய டாட்மண்ட் அணியை எதிர்த்து ஆட வேண்டிய நிலையில் இருக்காங்க. செப்டம்பர் முதல் வாரத்தில் சாம்பியன்ஸ் லீக் போட்டிகள் ஆரம்பமாகும். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசன்ல சாம்பியன்ஸ் லீக் கோப்பையை வெல்ல போவது யாருன்னு உங்களுடைய ஒபினியனை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மறுபடியும் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.